சைதை தொகுதியை பொறுத்தவரை இப்பொழுது ஒரு 498 இளைஞர்களுக்கு மாணவ மாணவியருக்கு டேலி குரு, டேலி ப்ரோ, டேலி எஸ் என்று சொல்லக்கூடிய பாடப்பிரிவுகளில் பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இதில் ஒரு 165 பேருக்கு வேலைவாய்ப்பும் கிடைத்திருக்கிறது. மீதமிருப்பவர்களுக்கான வேலைவாய்ப்பு முகாம் இன்னும் ஓரிரு வாரங்களில் மிகப்பெரிய அளவில் பல்வேறு பெரிய தொழில் நிறுவனங்களை கொண்டு அந்த கல்வி நிறுவன வளாகத்தில் நடத்தப்படவிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் 6வது பேட்ச் தொடக்கம் கடந்த 2 நாட்களுக்கு முன்னால் அறிவிக்கப்பட்ட நிலையில் ஒரு 70 பேர் இன்றைக்கு புதிதாக விண்ணப்பித்திருக்கிறார்கள். இன்னமும் விண்ணப்பிப்பதற்கு கால அவகாசம் இருக்கிறது. எனவே 6வது பேட்சின் தொடக்கமும் இன்னும் ஓரிரு நாட்களில் முறையாக தொடங்கப்படவிருக்கிறது. ஏற்கனவே பயிற்சி முடித்திருக்கிற மாணவ மாணவியருக்கு என்னுடைய பாராட்டுதல்களையும், புதிதாக பயில்வதற்கு இன்றைக்கு விண்ணப்பித்திருக்கிற மாணவ மாணவியருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதேபோல் சைதை தொகுதியில் கடந்த 6-7 ஆண்டுகளாக +2வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு ஊக்கத்தொகையாக ரூபாய் 2000 தொடர்ந்து வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. முதலில் 1200 மதிப்பெண்கள் இருந்த நிலையில் 1200க்கு 1000க்கும் மேற்பட்ட மதிப்பெண்களை பெற்ற மாணவ மாணவியருக்கு 2000 ரூபாய் ஊக்கத்தொகையும், அடுத்து என்ன படிக்கலாம் என்கின்ற வகையிலான ஒரு கைடன்ஸ் கிளாஸும் தொடர்ந்து நடத்தப்பட்டது. இந்த ஆண்டு கடந்த 2 ஆண்டுகளாக அந்த +2வில் அதிகபட்ச மதிப்பெண் என்பது 600ஆக குறைக்கப்பட்டுவிட்ட நிலையில் 600இல் 500க்கும் மேற்பட்ட மதிப்பெண்களை பெறுகிற மாணவ மாணவியருக்கு 2000 ரூபாய் ஊக்கத்தொகை தருவது என்று முடிவெடுக்கப்பட்டு அந்த வகையில் பட்டியல் தயாரிக்கப்பட்டது. அந்த பட்டியலின்படி 201 மாணவர்கள் இன்றைக்கு சைதை தொகுதிக்குட்பட்ட வகையில் 500க்கும் மேற்பட்ட மதிப்பெண்களை பெற்றிருக்கிறீர்கள். உண்மையிலேயே மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சி. ஏனென்றால் சைதை தொகுதியில் இருக்கிற அனைத்து மாணவ மாணவியரும் 200க்கும் மேற்பட்டவர்கள் 500க்கும் மேற்பட்ட மதிப்பெண்களை பெற்றிருப்பது என்பது பாராட்டுக்குரியது. எனவே அந்த மதிப்பெண்களை பெற்று அடுத்து நீங்கள் படிக்கவிருக்கிற பாடங்களுக்கு பெரும்பகுதியானவர்கள் எனக்கு முன்னால் பேசிய நண்பர்கள் சொன்னதைப் போல சென்னையில் மட்டுமல்ல தமிழகத்தின் பல்வேறு கல்லூரிகளில் சேர்வதற்கு பல்வேறு வகைகளிலான சிபாரிசு கடிதங்களை கேட்டு பெற்று சென்றிருக்கிறீர்கள். அலுவலகத்திலிருந்து தொலைபேசி வாயிலாகவும் சிபாரிசு செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து சைதை தொகுதியில் மட்டுமல்ல ஏழை எளிய மாணவ மாணவியர் படிப்பதற்கு கல்வி நிறுவனங்களோடு தொடர்பு கொண்டு தொடர்ந்து ஆண்டுதோறும் ஒரு 1000 பேரையாவது சேர்த்து விடுவதற்கான பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். தினந்தோறும் ஒரு புக்கு, லெட்டரேடு புக்கு, ஒரு 100 ஷீட் வந்து 150 பேருக்கு கண்டிப்பாக கடிதங்களை தினந்தோறும் தந்து கொண்டிருக்கிறோம். காலையிலும் மாலையிலும் மதியமும் எந்த கல்லூரிக்கு யார் வந்து கேட்டாலும் சிபாரிசு என்று வருகிற போது எந்த தொகுதி யார் என்றெல்லாம் பார்ப்பதில்லை. தொடர்ந்து வீட்டில் அதற்காகவே தனியாக ஆட்கள் நியமனம் செய்து மாணவ மாணவியருக்கு அந்த கடிதங்கள் தரப்பட்டு கொண்டிருக்கிறது. இதில் பெரும்பகுதியானவர்களுக்கு இடங்களும் கிடைக்கிறது. தகுதியின் அடிப்படையில் இடம் கிடைக்கிறது என்றாலும் அவர்களுக்குள்ளாகவே ஒரு அமைச்சரிடத்தில் அல்லது முன் நான் மேயராக இருந்தபோதும் சரி, மேயரிடத்தில் கடிதத்தை பெற்று சென்றால் சீட்டு எளிதாக கிடைத்துவிடும் என்கின்ற நம்பிக்கையில் வருபவர்கள் எல்லோருக்குமே மறுக்காமல் அந்த கடிதங்கள், சிபாரிசு கடிதங்கள் தொடர்ந்து தரப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. இங்கே இப்போது சொல்ல விரும்புவது +2 முடித்திருக்கிற மாணவ மாணவியருக்கு சைதாப்பேட்டையில் யாருக்கெல்லாம் பொறியியலிலும் மருத்துவத்திலும் உங்களுக்கு இடம் கிடைக்கிறதோ, அப்படி பொறியியலிலும் மருத்துவத்திலும் இடம் கிடைப்பவர்களுக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த ஆண்டு 7.5% இடஒதுக்கீட்டின்படி அரசு பள்ளிகளில் படித்த மாணவ மாணவியருக்கு இலவசமாகவே அந்த பாட புத்தகங்கள், கல்வி கட்டணம் என்று பல்வேறு வகைகளில் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் அதையும் தாண்டி ஏழ்மை நிலையில் இருக்கிற சைதை தொகுதியைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட மதிப்பெண் எடுத்து பொறியியல் மற்றும் மருத்துவத்தில் இடம் கிடைத்து உங்களுக்கு பணம் கட்ட இயலாத சூழல் இருக்குமானால் அந்த மாணவ மாணவியர் தனியே எங்களிடத்தில் மனுக்களை தரும்போது அவர்களுக்கு அவர்கள் படிப்பு முடிகிற வரை அவர்களுக்கான அந்த கல்வி கட்டணத்தை செலுத்துவதற்கான நடவடிக்கையை கலைஞர் கணினி கல்வியகம் செய்யும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். வருகை தந்திருக்கிற இந்த 201 பேரில் யாருக்காவது அந்த சூழல் இருக்குமானால் நீங்கள் தனியே விண்ணப்பிக்கும்போது அவர்களுக்கான அந்த கல்வி கட்டணம் முழுமைக்கும் நீங்கள் பிஏ பிகாம் பிஎஸ்சி போன்ற இளங்கலை வகுப்புகள் படிப்பதாக இருந்தாலும் சரி அல்லது பொறியியல் மற்றும் மருத்துவத்தில் இடம் கிடைத்திருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு தேவையான உதவியை கலைஞர் கணினி கல்வியகம் செய்யும் என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் இந்த கலைஞர் கணினி கல்வியகத்தில் டேலி குரு டேலி ஏஸ் படித்த மாணவ மாணவியர் இப்பொழுது இந்த 3, 4, 5 ஆகிய பேட்சுகளில் 73 பேருக்கு மட்டுமே வேலை கிடைத்திருக்கிறது. மீதம் இருப்பவர்களுக்கு மிக விரைவில் ஒரு பல்வேறு தொழில் நிறுவனங்களுடன் உங்களுக்கான ஒரு கலந்தாய்வு நடத்தப்படும். அதில் நீங்கள் பங்கேற்று முறையாக உங்களுக்கு அறிவிப்பை உங்களுடைய ட்ரெயினர்கள் அறிவிப்பார்கள். வந்து நீங்கள் அதிலும் பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இந்த கல்வி இந்த அமைப்பின் நோக்கம் என்பது 100% படிக்க வேண்டும், 100% பேருக்கும் வேலை வாய்ப்பும் கிடைக்க வேண்டும் என்கின்ற வகையில்தான் இந்த அமைப்பை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி நடத்தி கொண்டிருக்கிறோம். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் 2018ஆம் ஆண்டே அவருடைய தொகுதியில் அனிதா அச்சீவர்ஸ் அகாடமி என்கின்ற ஒரு அமைப்பை நிறுவி இதுபோன்ற டேலி குரு டேலி ஏஸ் டேலி ப்ரோ போன்ற பல்வேறு அந்த திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை வழங்க தொடங்கினார்கள். அவருடைய வழிகாட்டுதலின்படி தான் சைதாப்பேட்டையில் நாம் இன்றைக்கு தொடங்கி கடந்த 3 ஆண்டுகளாக நடத்தி கொண்டிருக்கிறோம். இடையில் 2 ஆண்டுகளுக்கும் மேலாக பேரிடர் காலத்திலும் கூட இந்த பயிற்சி தடைபடாமல் ஆன்லைன் பயிற்சியாகவும் தரப்பட்டது. பெருமதிப்பிற்குரிய ஹிந்து ராம் அவர்களை வைத்து பட்டமளிப்பு விழாவும் நடத்தப்பட்டது. இது 6வது பேட்ச். வரவேற்கிற அந்த புதிதாக சேர்ந்திருக்கிற மாணவர்களை வரவேற்கிற வகையிலேயும் 3, 4, 5 என்கின்ற பேட்சில் படித்த மாணவர்களுக்கு அந்த டேலி சர்டிஃபிகேட் மற்றும் கலைஞர் கணினி கல்வியகத்தின் சர்டிஃபிகேட் தருகிற இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருப்பவருடைய சிறப்புகள் குறித்து அன்பிற்கினிய ஆனந்தம் அறக்கட்டளையின் நிறுவனர் இனிய நண்பர் திரு செல்வகுமார் அவர்கள் மிக சிறப்பாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். இவர்கள் இருவரை அழைத்ததே ஒரு செய்தி தான். இவர்கள் இருவரும் மற்றவர்களுக்கு மோட்டிவேஷன், மற்றவர்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் என்று எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். மாணவ சமுதாயத்தினருக்கு எப்படி படித்து முன்னேற வேண்டும் என்பதற்கு உதாரணமாக திகழ்ந்து கொண்டிருப்பவர் பெருமதிப்பிற்குரிய அறிவியலாளர் திரு மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள். அதேபோல் ஒரு மனிதன் மனித நேயத்தோடும் மனிதாபிமானத்தோடும் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு உதாரணமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர் பெருமதிப்பிற்குரிய நடிகர் ராகவா லாரன்ஸ் அவர்கள். எனவே அவ்விரு முன்மாதிரிகளை உங்கள் முன்னால் நிறுத்தி இவர்கள் நம் வாழ்க்கையில் ரோல் மாடல் என்கின்ற வகையில் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையை எதிர்காலத்தில் நிறுவிக்கொள்ள வேண்டும் என்கின்ற வகையில்தான் அவ்விருவரும் வருகை தந்திருக்கிறார்கள். அந்த இரு பெருமகன்களுடைய பேச்சுக்கிடையே நான் நீண்ட நேரம் தடையாக இருக்க விரும்பவில்லை. இந்த அறக்கட்டளையை பொறுத்தவரை பெருமதிப்பிற்குரிய இனிய நண்பர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் செயலாளராகவும் அன்பிற்கினிய நண்பர் துரைராஜ் அவர்கள் பொருளாளராகவும் இருந்து இதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த அறக்கட்டளை சைதாப்பேட்டையில் மிக சிறப்பாக நடைபெற எல்லா வகையிலும் காரணமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னணி பெருமக்கள் பெருமதிப்பிற்குரிய திரு குணசேகரன் அவர்கள், சைதைமா அன்பரசன் அவர்கள், வழக்கறிஞர் ஸ்ரீதர் அவர்கள், மரியாதைக்குரிய சைதை சம்பத் போன்ற நிர்வாகிகள் மிகப்பெரிய அளவில் உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அறக்கட்டளைக்கான ட்ரஸ்டீஸாக நம்முடைய பெருநகர மாநகராட்சியின் துணை மேயர் மரியாதைக்குரிய இனிய நண்பர் மகேஷ்குமார் அவர்களும், இயேசுதாசன் அவர்களும், பிஜே பாஸ்கர் அவர்களும், அன்பிற்கினிய திரு சிவமணி அவர்களும், பெருமதிப்பிற்குரிய நாராயணன் அவர்களும், மரியாதைக்குரிய சோ விஜயகுமார் அவர்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதேபோல் இந்த கலைஞர் கணினி கல்வியகத்தோடு பசுமை செய்த என்கின்ற திட்டத்துக்கும் பேருதவியாக அன்பிற்கினிய பாலசுந்தரம் அண்ணாச்சி அவர்கள் மிக சிறப்பாக சைதை தொகுதியின் வளர்ச்சிக்காக பல வகைகளில் உதவியாக இருந்து கொண்டிருக்கிறார். அவரும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து பெருமை சேர்த்திருக்கிறார்கள். இவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற பெருமதிப்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர்கள் மரியாதைக்குரிய சோழிங்கநல்லூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் அவர்களுக்கும், மதுரவாயில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் காரம்பாக்கம் கணபதி அவர்களுக்கும், விருகம்பாக்கம் தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினர் இனிய நண்பர் பிரபாகர் ராஜா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற பெருநகர சென்னை மாநகராட்சியின் மன்ற உறுப்பினர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னணி பெருமக்கள் பலரும் வருகை தந்து சிறப்பித்திருக்கிறீர்கள். உங்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து சைதை தொகுதியில் நடைபெறுகிற எந்த வளர்ச்சி திட்டமாக இருந்தாலும் இதை ஊடகங்களிலும் பத்திரிகைகளிலும் பெரிதாக செய்திகளை போட்டு மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற வகையிலேயும் எங்களுக்கு உற்சாகத்தை தந்து கொண்டிருக்கிற வகையிலேயும் செய்திகளை வெளியிட்டு கொண்டிருக்கிற பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடகவியலாளர்களாகிய உங்களுக்கும் எங்களுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த மாணவ மாணவியருடன் வருகை தந்து சிறப்பித்திருக்கிற பெற்றோர் பெருமக்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்து இந்த நிகழ்ச்சி சிறப்புடன் அமைய எல்லா வகையிலும் காரணமாக இருந்து கொண்டிருக்கிற அன்பிற்கினிய நண்பர்கள், குறிப்பாக நம்முடைய மடிப்பாக்கம் சிந்தன், ஸ்ரீராம், அதேபோல் விநாயகமூர்த்தி, அன்பிற்கினிய நண்பர்கள், ஏராளமான நண்பர்கள், மணிகண்டன், இன்னமும் பெயர்களை சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படி ஏராளமான நண்பர்கள், கிருஷ்ணகுமார், மோகன்குமார், இப்படி இதற்காக உழைத்து கொண்டிருக்கிற அனைத்து அன்பிற்கினிய நண்பர் கோல்டு பிரகாஷ் போன்ற ஏராளமான நண்பர்கள், பெயர்கள் விட்டிருந்தால் என்னை பொறுத்தருள வேண்டும். ஏனென்று சொன்னால் நீண்ட நேரமாக மாணவ மாணவியர் காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி சிறப்புடன் அமைய எல்லா வகையிலும் உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றியினை சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையை பொறுப்பேற்கிற வாய்ப்பை தந்திருக்கிற இந்த நிர்வாகத்திற்கு, அறங்காவலர் குழுவுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.